வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பிரபாவதி. நாளை வெளியிடப்பட இருந்த நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மே 6 நடந்த நீட் தேர்வை நாடு முழுவதும் சுமார் 13 லட்சம் பேர் எழுதினர். மேலும் தமிழகத்தில் மட்டும் சுமார் 1.3 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து நாளை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்றே நீட் தேர்வு முடிவை வெளியிடுகிறது என்ற தகவலை CBSE வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் குறித்து மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளர் அனீஸ் ஸ்வரூப் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை www.cbseneet.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகள் தண்டனை நிறைவு பெற்ற 67 ஆயுள் கைதிகள் விடுதலை செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆயுள் கைதிகள் விடுதலை தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் MGR 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு 25/2/18 அன்று 10 ஆண்டுகள் தண்டனை நிறைவு பெற்றவர்களில் முதல் கட்டமாக 67 பேர் விடுதலை செய்யப்படுகின்றனர். கவர்னருக்கு உள்ள அதிகாரத்தின்படி சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட் வழிகாட்டுதலின்படி 10 ஆண்டுகள் தண்டனை நிறைவு பெற்ற 67 ஆயுள் கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்றனர். ஜோலார்பேட்டையில் ஓடும் ரயிலில் பயணம் செய்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த டிக்கெட் பரிசோதகர் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை நோக்கி வரும் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. அந்த ரயிலில் குடும்பத்தோடு சென்னைக்கு பயணம் செய்த பயணியிடம் டிக்கெட் பரிசோதனை செய்ய சென்ற டிக்கெட் பரிசோதகர் அனீஷ்குமார் சுமார் 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதையடுத்து குடும்பத்தினரின் TTR அனீஷ்குமார் மேல் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து அனீஷ்குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பயணிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ரயில்வே அதிகாரியே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது காஞ்சிபுரத்தில் JK Ads and Events, மக்கள் குரல், ட்ரினிட்டி மிரர் நாளேடுகள் மற்றும் மக்கள் குரல் TV ஆகியவை இணைந்து நடத்தும் ஹோம் அண்ட் IFC எக்ஸ்போ 2018 மாபெரும் கட்டுமான பொருட்களின் கண்காட்சி. வீடு, வீட்டுமனை, வீட்டுக்கடன், கட்டுமான பொருட்கள், உள் அலங்கார பொருட்கள், ஃபர்னிச்சர், வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. வாடிக்கையாளர்களுக்கான சிறப்பு ஆலோசனை மையம், 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள். நடைபெறும் இடம் காஞ்சிபுரம் KPK ரத்தினபாய் மஹால் பழைய முருகன் திரையரங்கம். நாள் June 22, 23, 24. நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. இந்த கண்காட்சியில் தங்களின் ஸ்டால் இடம்பெற 9840008702 அல்லது 8248206658 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். செய்திகள் தொடர்கின்றன. பிறந்த 2 நாட்களேயான குழந்தையை பெற்றோர் சர்ச்சில் விட்டு சென்றனர். இது தொடர்பாக போலீசார் தந்தையை கைது செய்தனர். கேரளாவில் எடப்பள்ளி பகுதியில் செயின்ட் ஜார்ஜ் பூரன் என்ற கிறிஸ்துவ ஆலயத்திற்கு பிறந்த 2 நாட்களேயான குழந்தை ஒன்றை பெற்றோர் சுமந்து கொண்டு வந்துள்ளனர். அவர்களுடன் மற்றொரு குழந்தையும் வந்துள்ளது. 2 நாட்களான குழந்தை ஆரஞ்சு நிற ரப்பர் சீட்டில் சுற்றப்பட்டு இருந்துள்ளது. குழந்தையின் தந்தை அதன் முன்னந்தலையில் முத்தம் தந்த பின் மெதுவாக சர்ச்சின் தரையில் கவனமுடன் வைத்துவிட்டு சென்றுள்ளார். இது பற்றிய CCTV காட்சிகள் தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகின. இந்நிலையில் குழந்தையை கண்ட சர்ச்சின் பாதுகாப்பு ஊழியர் காவல்துறையிடம் உடனடியாக தகவல் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் திருச்சூரில் வடகன்சேரி பகுதியில் அந்த பெற்றோர் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து குழந்தையின் தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்து பல்வேறு பிரிவுகளின் கீழ் சிறுவர் நீதி சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நோன்பு வைப்பவர்களை எழுப்ப குரான் வரிகளை கூறிக்கொண்டு ஒரு குழு வீதி வீதியாக சென்றது. காஷ்மீரில் 25 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த பாரம்பரிய முறை கொண்டு வரப்பட்டது. இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு காலத்தின் அதிகாலை நேரத்தில் உணவு உண்ட பின்னர் அன்றைய நோன்பை தொடங்குவார்கள். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தின் நோன்பு வைப்பவர்களை அதிகாலையில் எழுப்புவதற்காக குரான் வரிகளை கூறிக்கொண்டு ஒரு குழு வீதி வீதியாக செல்வார்கள். அப்பகுதியில் நிலவிய பயங்கரவாத செயல்பாடுகள் காரணமாக இந்த பாரம்பரிய முறை கடந்த 25 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த முறை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது.
அதிகாலை குரான் வரிகளை மைக்கில் கூறிக்கொண்டே குழு ஒன்று வீதி வீதியாக சென்று நோன்பு கடைபிடிப்பவர்களை எழுப்பியுள்ளது. ரமலான் மாதத்தின் காஷ்மீரில் ராணுவம் தனது வழக்கமான சோதனை மற்றும் சிறப்பு ஆபரேஷன்களை நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் நடக்க இருக்கும் 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 620 வீரர் வீராங்கனைகள் கொண்ட இந்திய அணி பங்கேற்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வருகிறது. கடைசியாக 2014 தென்கொரியாவில் உள்ள இன்ஜியான் நகரில் நடந்தது. 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டி ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 2 வரை இந்தோனேஷியாவில் உள்ள ஜகார்த்தா, பலேம்பங் நகரங்களில் நடக்கிறது. இந்த போட்டியில் 620 வீரர் வீராங்கனைகள் கொண்ட இந்திய அணி பங்கேற்கிறது. 273 அதிகாரிகள் உட்பட 900 பேர் அடங்கிய அணி பங்கேற்க இருப்பதாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் நரிநகர் பத்ரா தெரிவித்துள்ளார். 2370 பேர் கொண்ட உத்தேச பட்டியலில் இருந்து 900 பேர் குறைக்கப்பட்டு அணி இறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 541 பேர் கொண்ட அணி கலந்து கொண்டு 28 பிரிவுகளில் பங்கேற்று 57 பதக்கங்களை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.